ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். போயிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் கூகுள் லென்ஸுன்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஆன வாட்டி உங்கள் பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்லேட், லொக்கேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டுக்குள்ளே போய்க்கலாம். உங்கள் கிட்டே ஏதோ ஒரு புக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது இருந்ததுன்னா பேப்பர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ஏதோ ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி வந்து நீங்கள் வச்சுட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண வாட்டி இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த லாங்குவேஜில் வேணுனாலும் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு தமிழ் புக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, நானும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ் நோட் எடுத்துக்கிறேன். தமிழ் நோட்லேருந்து இப்போ இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்கச்சக்கமானவங்க நோட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டு ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ண வாட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிசன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு படித்து காட்டும். உங்களுக்கு எந்த பேராகிராஃப் வேணுமோ அந்த பேராகிராஃப்லேருந்து லைனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து அது அந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு படித்து காட்டும். இது மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்க்கும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக வந்து உங்களுக்கு படித்து காட்டும். நீங்கள் அப்புறமேட்டு கீழே இருக்கிறத பாஸ் பண்ணிக்க முடியும். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு இங்கிலீஷ் புக்கு எடுத்துக்கோங்க. நானும் இங்கிலீஷ் புக் எடுத்துக்கிட்டேன். இதையும் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா லிசனுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு வந்து ரீடிங் ஆகிட்டுருக்கோம். ரீடிங் ஆகி முடித்த வாட்டி கீழே இருக்க அந்த பாஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்செட் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே ஷாப்பிங்கில் போய்க்கலாம். ஷாப்பிங்கில் கொடுத்த வாட்டி ஃபுல்லாக ஷாப்பிங் லிஸ்ட்டில் வந்து அந்த ஹெட்செட்டை பற்றி வந்துடும். ஹெட்செட்டு எவ்வளோ ரேட்டுங்கிறதும் வந்துடும். இல்லை நீங்கள் உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி தான் அமேசான்லேயே நீங்கள் போய் பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிளேஸ் கூட இருக்குது. பிளேஸ் இப்போ வந்து நான் இப்போ ஒரு புக் எடுத்து அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். அந்த புக்கை பற்றி ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு போனால் கூட அந்த பிளேஸில் வந்து ஏதோ போர்டு வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலரிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண வாட்டி கீழே வந்து கேலரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு நான் ஃபோட்டோ சூஸ் பண்ணி நான் அதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் இப்போ அப்லோட் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொன்று இருக்குது, நீங்கள் வேறு யாராவது குவஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டு தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
இந்த பிக்சரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள். நான் என்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நான் அதை வந்து அப்லோட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதை. இப்போ கிளிக் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் கூகுள் லென்ஸை பயன்படுத்திக்கலாம். மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.